ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து ஸ்டாக் வாங்கிடுவாங்க. ஆனால் வாங்கின அப்புறம் ஒரு முக்கியமாக ஒரு அஞ்சு விஷயத்த கவனிக்கணும், கண்டிப்பாக ட்ராக் பண்ணணும். அந்த ட்ராக் எப்படி பண்ணணும், என்னென்ன விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னோடய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க. அதை செக் பண்ணுறதும் கிடையாது. எப்போதுமே வந்து நாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஒரு தொழில் நினச்சி நம்ம பண்ணணும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணுவீங்கள, என்ன நடக்குது, என்ன மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி நியூ அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாமே நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி விட்டால் யாரோ ஒருத்தர் ஒரு அட்வைசர் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது அவர் பாக்கில் போயிட்டு நம்ம அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் இதனால தான் மேஜராக வந்து என்ன அப்படின்னா லாசஸ் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம வந்து ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணணும், நம்மளுடைய நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணணும், அல்ல என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அதில் முதல்ல பார்க்க போகிறது, இந்த அஞ்சு ஸ்டெப்பில் முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, செட் அலர்ட்ஸ் டு ட்ராக் ஷேர் பர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ஷேர் வந்து குளோபலாக நடக்கக்கூடிய பிரச்சனை வந்து கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். இங்கே நிறையா பேர்த்துக்கு ஒரு புரிதல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, புரிதல் இல்லாமல் இது ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இது கேம்பிளிங் இல்லை. லாங் டேர்மாக போகும்போது ஒரு கம்பெனி நிறுவனம் வந்து ப்ராஃபிட் ஆகுதுன்னா அதனுடைய ஷேரும் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண ஹோல்டருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் யதார்த்தம். இப்போ நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போ எந்த மாதிரி விஷயங்கள் வந்து முதல்ல தாக்கும் பார்த்தீங்கன்னா, குளோபலாக நடக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஃபேக்டர். இப்போ உக்ரைன் ரஷ்யா நடந்தவுடனே என்னாச்சு, ஸ்டாக்கில் இருக்க எல்லா வேல்யூமே குறைய ஆரம்பிச்சு, அதை இந்தியாவையும் அஃபெக்ட் பண்ணிச்சு. இன்னுமே கச்சா எண்ணெயோட விலை அதிகரித்து கொண்டு தான் இருக்குது. சரிங்களா, ஒரு சின்ன விஷயம், இது குளோபலாக நடக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஃபேக்டர், கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போது குளோபலாக ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம நம்மளுடைய ஃபோர்த் ஃபோலியோ போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபோர்த் ஃபோலியோ செக் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர்த்துக்கு ஃபோர்த் ஃபோலியோ அப்படின்னா என்னென்னு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபோர்த் ஃபோலியோ அப்படின்னா, இங்கே வந்து யாருமே விவரம் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. விவரம் தெரிஞ்சவங்க 100,000 ரூபா வச்சுருந்தாங்கன்னா 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 10 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, அது பேர் தான் ஃபோர்த் ஃபோலியோ அலாகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோர்த் ஃபோலியோவை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குளோபலாக நடக்கும்போது பிரச்சனையில் என்ன அப்படின்னா, சில ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாது, அதே நிலமையில் இருக்கணும். அப்போது நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். என்ன அப்படின்னா, அதனுடைய ஃப்ளக்ஷுவேஷன் இல்லை, அது 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக் வெறும் 102 ரூபாலே போயிட்டுருக்கு கடந்த 2 வருஷமாக அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்கை இமீடியட்டாக விற்றுட்டு வேறு ஸ்டாக்கில் வாங்குறதுக்கான யுக்தியையும் நீங்கள் பயன்படுத்தணும். ரெண்டாவது பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ரீட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அண்ட் கம்பெனி அப்டேட்ஸ். கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் இன்வெஸ்டரோ கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிமேட்டில் இருக்க அக்கௌண்ட் நீங்கள் வாங்கினாலும் விற்றாலுமே எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க வந்து மெயிலில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயம் என்ன அப்படின்னா, சார் எனக்கு இது எங்கே போய் தேடணுன்னே தெரியாது, நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களோட மெயில் ஐடிக்கே எல்லாமே வந்து கிடச்சிரும். ஆனால் நிறையா பேர்த்துக்கு தெரியாது, அதை தேடணும் இதை தேடணும் சொல்லி ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கண்டெம்பரரியான விஷயமாகவே நினச்சிட்ருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வர மெயிலை ப்ராப்பராக செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதே மாதிரி கம்பெனி சைட்லேயும் இன்வெஸ்டருங்கிறது வந்து ஓனர் மாதிரி கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, ப்ராப்பராக இன்வெஸ்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிப்போர்ட்டை ப்ராப்பராக சென்ட் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டும் ப்ராப்பராக இருக்கும், ஆனுவல் ரிப்போர்ட்டும் ப்ராப்பராக இருக்கும். கம்பெனி என்ன ஆக்ஷன் எடுக்க போகுதுங்கிறதும் உங்களுக்கு மெயிலில் வரும். தொடர்ந்து அந்த கம்பெனியை பற்றி படிக்க ஆரம்பிங்க. இது மிகவும் முக்கியமான தகவல். மூணாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் டிவிடன்ஸ். அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. கம்பெனி உண்மைக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா டிவிடெண்ட் கொடுக்கும். என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் பொதுவாக சொல்கிறது, பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறது கூட ரெண்டாவது பட்சம் தான். ஆனால் முதல்ல நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, அதுவும் இந்தியா மார்க்கெட்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அதில் டிவிடெண்டை நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணுங்கள். இயர்லி 2x 2 வாட்டி வந்து டிவிடெண்ட் வந்து மோஸ்ட்லி கொடுப்பாங்க கம்பெனிஸ். இந்த டிவிடெண்ட் கொடுக்கும் போது எப்படி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு, ப்ரைஸில் கொடுக்குறாங்களா 1:1, அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் இலவசம் இல்லை, 1:2 சொல்லுவாங்க, ஒரு ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர் இலவசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ப்ரைஸில் கொடுப்பாங்க. 100 ரூபாயில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக 105 ஆயிரும். இந்த மாதிரி டிவிடெண்டை நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். அது எப்போ கொடுக்குறாங்க, எந்த மாதிரி கொடுக்குறாங்க, கன்ஃபார்மாக கிடைக்குதா, நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதா, கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும்.
நாலாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கீப் யுவர் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட். இது எதுக்காக நீங்கள் கீப் பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸேஷன் இஷ்யூ வந்து நிறையா பேர்த்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேக்ஸில் கன்சம்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வருதுங்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். இன்னொன்று, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ஸ்டாக் 200 ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ப்ராப்பராக ஃபர்தராக பார்க்குறதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாத்தையுமே உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். டீமேட் அக்கௌண்ட்டில் போயாச்சும் உங்களுடைய ஹோல்டிங்ஸை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். என்னென்ன நடந்துகிட்ருக்கு, வீக்லி ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு என்ன அளவுக்கு ப்ரைஸில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அஞ்சாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். அதாவது எல்லா விஷயமே நடக்கட்டும், ஆனால் யதார்த்தமான வாழ்க்கைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். கம்பெனியை பார்க்கும்போது யாருமே ஒன்றுமே தெரில அப்படின்னா கம்பெனியை பார்க்கும்போது ரொம்ப ஆரவாரமாக பிரம்மாண்டமாக தெரியும், சரிங்களா? அதில் நீங்கள் குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா எஸ் பேங்க்கு, சரிங்களா? சரியான வீழ்ச்சி, எல்லாத்துக்குமே இது தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதே மாதிரி பல பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் போயிட்டு நின்றாதீங்க. எந்த மாதிரி சேல்ஸ் நடக்கு, என்றைக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், அது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார். என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன், எப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வெளியுள்ள தொடர்பு, அதாவது யாரையும் போய் பார்க்குறத காட்டிலும் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். அப்போ அது ரிலேட்டடான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஃப்எம்சிஜியை பொறுத்த மட்டும் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆகி போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தொடர்ந்து வந்து நமக்கு வந்து அப்டேட்ஸ் நிறையா கிடச்சிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட பங்குகளில் மூமெண்ட்டும் 6 மந்த்ஸ் இயர்லி ஒன்ஸ் அதில் நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். இது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக இருந்து பார்த்தாலே போதுமானது, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.